இந்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டருடைய பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பார்ட்ஸுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா, யூசர் கொடுக்குற இன்புட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் பண்ணாலுமே அது கம்ப்யூட்டர் தான். இப்போது உதாரணத்துக்கு ஃபோனும், டிவி, ஏடிஎம் மிஷின், பிரிண்டர், கேமிங் கன்சோல், வாட்சு, அதுக்கப்புறம் இப்போது ஃபேன் எல்லாமே கூட நம்மளுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸாக வந்துருச்சு. அதாவது ஒய்ஃபை மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம்ல. அப்போது ஃபேனு, அதுக்கப்புறம் லைட்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் தான். இது எல்லாத்துக்குமே வேறு வேறு பார்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்ட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் வரும், ஸ்க்ரீன் டச் டிஸ்பிளே இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் இருக்கும், மைக் இருக்கும், மதர்போர்டு இருக்கும், ரேம் இருக்கும், ப்ராசஸர் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நம்ம எந்த கம்ப்யூட்டருடைய பார்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்க்டாப் பிசி அப்படின்ற கம்ப்யூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பிசின்றது இந்த கம்ப்யூட்டர்ஸுக்கான டெக்னிக்கல் பேர். இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து பேர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நம்மளுக்கு ரியல்மி, சாம்சங், ஆப்பிள் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பிசி அப்படின்றது ஒரு பிராண்ட். டெஸ்க்டாப் பிசி அப்படின்றது ஒரு டைப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெல் இருக்காங்க மெயினாக. இதே அசம்பிள்டுன்னு வரும்பொழுது நம்ம நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்பட்ட பார்ட்ஸை நம்ம எடுத்து ஒரு கம்ப்யூட்டராக நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்க்டாப் பிசியுடைய பார்ட்ஸ் ஹை லெவலில் என்ன இருக்கும், ஒரு சிஸ்டம் கேபின் இருக்கும். அதில் தான் இம்பார்ட்டண்ட்டான எல்லா காம்போனன்ட்ஸும் இருக்கும். அதுக்கடுத்து மானிட்டர், நம்ம அவுட்புட். அதுக்கப்புறம் கீபோர்ட், மவுஸ், நம்மளுடைய இன்புட். ஸோ இந்த மூணு சேர்ந்தது தான் கம்ப்யூட்டர் ஹை லெவலாக. சரி, இப்போது இந்த கம்ப்யூட்டர் கேபினெட்டுக்குள்ளே என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமே. சரிங்களா? இதுதான் உங்கள் கம்ப்யூட்டரை மேக் பண்ணுறது. என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸர், மதர்போர்ட், ரேம், பவர் சப்ளை யூனிட், கிராஃபிக்ஸ் கார்டு, எஸ்எஸ்டி, ஹார்ட் டிஸ்க், கடைசியாக கேபினெட் ஆர் சிஸ்டம் யூனிட். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்னால் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். சரி, இப்போது இதோடைய யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மதர்போர்டு. இந்த மதர்போர்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறது இந்த மதர்போர்டில் தான். இந்த மதர்போர்டு பார்த்திங்கன்னா பவர் சப்ளைவும் எல்லா காம்போனன்ட்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் அது இடையிலான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறது இந்த மதர்போர்டு தான். அடுத்து ப்ராசஸர். ப்ராசஸர் தான் உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிரெயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பிரெயின், இன்ஜின் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ் பண்ணும். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக், லாஜிக் யூனிட் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ணுறது. இதில் ரொம்ப முக்கியமான டெக்னாலஜின்னு வரும்பொழுது ஹைப்பர் த்ரெட்டிங், விஷுவலைசேஷன், கோர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்து மெமரி. மெமரின்னு வரும்பொழுது ப்ராசஸருடைய ஒரு ஒர்க்கிங் பெஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ப்ராசஸர் என்ன எக்ஸிக்யூட் பண்ணாலுமே இந்த ரேமில் வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, அப்போனா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அப்போ தானே ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து ரேம். அதுக்கடுத்து ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாங் டேர்மாக ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதாவது ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் வீடியோஸு, கேம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். இந்த மாதிரியான டிவைஸை ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் டிவைஸில் இப்போ என்ன நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி, அதாவது சாலிட் ஸ்டேட் டிஸ்க். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது ஹார்ட் டிஸ்க் என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணமோ அதே தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸு, ஃபோட்டோஸு, கேம்ஸு தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் இது ரொம்ப வேகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் ஐசிஸ் ஃபுல்லாகவே இருக்கும், அதனால் ரொம்ப வேகமாக இருக்கும். அடுத்து கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எக்ஸிக்யூட் பண்ணும். ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா,
நம்ம கொடுக்குற அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணோம். இது வந்து கிராஃபிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணோம். கிராஃபிக் கார்டு இப்போ உங்கள் டிஸ்பிளேயில் தெரியுதுல, அது எல்லாமே கிராஃபிக்ஸ் தான். ப்ராசஸர்னால் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு அது டிசைன் பண்ணப்படலை. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் கிராஃபிக்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. நீங்கள் நல்ல கேம் விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லைன்னா அனிமேஷன்லாம் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டெலாம் தான் வாங்கி போடணும். இப்போ வர ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா ஏபியூ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு சிபியு தானே கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இப்போ வரது எல்லாமே ஏபியு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபியூனா ஆக்சலரேஷன் ப்ராசஸர் யூனிட் அப்படின்வாங்க. அதாவது அதிலே கொஞ்சம் ஜிபியூவும் இருக்கும், கிராஃபிக்ஸும் இருக்கும், சிபியும் இருக்கும், அதுதான் ஏபியு அப்படின்றாங்க. நீங்கள் அந்த மாதிரி பொதுவாக பேசிக்காக வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை நான் கேம் விளாடணும், ஹையெண்டாக எடிட்டிங்லாம் பண்ணணும், அனிமேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸர் தனியாக வாங்கணும், கிராஃபிக்ஸ் கார்டு தனியாக வாங்கணும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு கிராஃபிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட். பவர் சப்ளை யூனிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டு தான் வரும், அதாவது ஆல்டர்னேட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிசியில் தான் ஒர்க் ஆகும். கம்ப்யூட்டர்னு பொறுத்த வரைக்கும் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு காம்போனண்ட்டும் ஒவ்வொரு வோல்டேஜில் ஒர்க் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு 70 இல்லைனா 100 வாட்ஸுக்குள்ளே ஒர்க் ஆகும். இதே பென்ட்ரைவ் நம்ம கனெக்ட் பண்ணால் அது ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்போது ஒவ்வொரு டிவைஸும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி வந்து இது வந்து பவர் சப்ளைவை பிரித்து கொடுக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் இதை நீங்கள் ரொம்ப பிராண்ட் இல்லாமல் லோக்கலாக போட்டிங்க அப்படின்னா இது அடி வாங்கிச்சுன்னா இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸும் ரிப்பேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பிஎஸ்சிவை நல்ல பிராண்டில் நம்ம வாங்கி போடணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கம்ப்யூட்டருடைய கேபினெட்குள்ளே இருக்கிற முக்கியமான பார்ட்ஸு. இது எல்லாத்தையும் பற்றி சும்மா ஒரு இன்ட்ரோ தான் நான் கொடுத்தேன், இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த யூடியூப் பிளேலிஸ்ட்டுடைய டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணுங்கள். ஒன்றும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா. தேங்க்ஸ்.